தப்பிக்க பாக்குற. போடுங்க பாஸ், போடுங்க பாஸ். ஆமா அண்ணா, தப்புன்னு போடுறேன். டேய் துரோகி. அச்சா நீயா? டேய் நீ இங்க என்ன பண்ற? அது உனக்கு தேவையில்லாத வேலை. அவ ஏன் ஆளு, அவனை போட்டுரு. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அவனையும் சேர்த்தா ஏன் போட போறான்? உன் பேசலாம் கேட்க முடியாது. ரெண்டு பேரும் சேர்த்து வேணாம், எங்களை விட்டு வேணா விட்டுரு. சொன்னா கேண்ணா வேணா போட்டுண்ணா வேணா ப்ளீஸ்ண்ணா வேணாண்ணா வேற மாதிரி ஆயிடும். வேணாண்ணா சொன்னா கேண்ணா. எல்லாருமே சாப்பிடுறோம். டேனி வருவான், கொல்லுவான். வீட்டுல ஒரு பொண்ணை லவ் பண்ணானே, அதே பொண்ண ஆதிங்கிற பையன் லவ் பண்ணான், அவனால தானே இப்படி அடிச்சு. எனக்கு தெரியும், நான் காட்டுறேன். கேட்டுக்கிட்டு இருக்க செருப்பு காலோட வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க. நீங்கெல்லாம் யாருப்பா? யாருப்பா நீங்க? கேட்டுக்கிட்டே இருக்க. காயத்ரி உடனே போலீஸுக்கு போன் பண்ணு. வாங்க ரமேஷே, வாங்க வாங்க. ஆமா என்ன, இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? தம்பிடா, ஒரே தம்பி, அவனுக்காக தான் வாழ்ந்த. கொண்டுட்டல்ல, இப்ப தெரியுது அவலி. இந்த வலி உனக்கு இருந்துகிட்டே இருக்கணும் சாகர வரைக்கும். படம் பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். எல்லா கனவா? வலசிரவாக்கம் அருகே அடையாளம் தெரியாத ஆனந்த் சடலம் பிணமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இங்க அடிக்கடி இப்படி தாங்க நடக்குது, கேப்பாரே இல்ல. நைட் எல்லாம் லேடிஸ்ங்க வெளிய வரதுக்கு ரொம்ப பயமா இருக்கு தம்பி. நீங்க தான் பார்த்து ஏதாச்சும் நல்லது செய்யணும் தம்பி. அடிக்கடி இப்படி நடக்குது சார். போன மாசம் கூட ஒரு மோட்ரு கேக்கிறதுக்கு யாருமே இல்ல. ஏய் என்ன ஆச்சு? வெங்காயத்தை பார்த்து வெட்டுறது இல்லையா, என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஹலோ
சார் நான் ரமேஷ் பேசுறேன் சார். சொல்லு. கூட ஒரு கொஞ்சம் தரேன் தரேன் இழுத்து விட்டுறீங்க. எப்ப சார் தருவீங்க? இன்னைக்கு முடியாது. ஆமா முடியாது. அப்ப முடியாதுங்களா? அப்ப நாங்க பாத்துக்கிறோம் சார். ஆ உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. கடவுள் என் முன்னாடி வந்து நின்னா நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கே தெரிஞ்சுக்கணும்னு கேப்ப. நாளைக்கு என்ன நடக்கும் இன்னைக்கே தெரிஞ்சா சூப்பரா இருக்கும்லப்பா. லைஃபே சூப்பரா இருக்கும்ப்பா. நாளைக்கு அந்த பொண்ணு என்ன சொல்ல போறான்னு இன்னைக்கே தெரிஞ்சா நல்லா இருக்கும்ல. எந்த ஒரு விஷயம் நடக்கணும் நடக்கணும்னு ரொம்ப நாளா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது ஒரு நாள் கண்டிப்பா நடந்தே தீரும். இதுதான் வாழ்க்கையோட ரகசியம்.